நம்ம சரியில் ஜாம் சீசன் த்ரீ பொறுத்த வரைக்கும் இதில் ஏற்கனவே கில்மிஷா சஞ்சனா மற்றும் ருத்ரேஷ் இந்த நாலு பேருமே செலக்ட் ஆன நிலமையில கடைசி மற்றும் ஐந்தாவது டேரக்ட் பைனலிஸ்ட் செலக்ட் பண்றதுக்காக இந்த வாரம் உன்னி கிருஷ்ணன் மற்றும் டேரக்டர் அவர்கள் சிறப்பு விருந்தனா வந்து கலந்துக்கிற ஃபைனல் பேட்டில் ரவுண்ட் நடக்குது இந்த ஃபைனல் பேட்டில் நம்ம லிட்டில் ரவுண்ட்லாம் குழந்தைகள் எல்லாருமே தங்களால் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி செஞ்சு மெகாயிட்டான பாடலை எடுத்து அற்புதமா பாடி அதை எப்படியாவது இந்த கடைசி சம்மையா அப்படி இருக்க இதில் இசை பயிற்சியை எடுத்துக்காம ஒவ்வொரு போட்டி இதில் அற்புதமா பாடிய சக்தி மக்கள் மனதை பெரிய அளவுல கவர்ந்த மலையை குயிலான அசானி அவர்களுக்கு இந்த வாரம் ரொம்ப பெரிய நல்ல விஷயம் நடந்திருக்கு நம்ம சரியம் பாடிட்டு சம் சீசன் த்ரீயை பொறுத்த வரைக்கும் இதில் எல்லா குழந்தைகளும் இந்த வாரம் செம்மையை பாடி தெறிக்க விட இதில் ஒவ்வொரு வாரம் செம்ம க்யூட்டா பாடியாசத்தை தக்ஷிதா ஸ்ரீ அவர்கள் கண்டு கொண்டேன் கண்டு கொண்டேன் படத்தில் ஏ ரகுமானுடைய இசைல சாதனா சரகுமா அவர்கள் பாடிய கொஞ்சம் மைனாக்கல என்ற அற்புதமான பாடலை எடுத்தார் சாம சுவர பாடி தெரிக்க விட்டுருந்தாங்க அதை தொடர்ந்து கனிஷ்கர் அவர்கள் பம்பாய் படத்தில் ஏ ரகுமானோடய இசையில் ஏ ரகுமான் சுரேஷ் பீட்டர்ஸ் மற்றும் சுவர்லா அவர்கள் பாடிய அந்த அரபிக் என்ற பாடல எடுத்தார் சாம சுவரான டான்ஸ் ஆடிக்கிட்டே பாடி அரசு இருந்தாரு அதை தொடர்ந்து நம்ம சரியம்பா லிட்டில் சாம்ப் சீசன் த்ரீ ரொம்ப பிரபலமா இருக்கு முக்கியமான காரணமாகவும் இசை பயிற்சியை எடுத்துக்காம இந்த அளவுக்கு இருக்க போட்டியாளர்களோட ஒவ்வொரு வாரமும் போட்டி போட்டி இப்ப இந்த நிலைமைக்கு வந்திருக்க நம்ம மலைய கோயில நசானி அவர்கள் இந்திரா படத்துல ஏ ரகமனுடைய இசையில சுஜாதா மோகன் அனுராதா ஸ்ரீலா மற்றும் ஜி பிரகாஷ் அவர்கள் பாடிய இனி அச்சமச்சம் இல்லை என்ற மெகாயிட்டான பாடலை எடுத்து சம்ம சூப்பரா வேற லெவல்ல பாடிய அரசிருக்காங்க இதுல இருந்த நடுவர்கள் சிறப்பு விருந்தினர்கள் எல்லாருமே நம்ம அசானி அவர்களை பொறுத்த வரைக்கும் இசை பயிற்சியே இல்லாம இந்த அளவுக்கு பாடுறத பார்த்து ரொம்பவே ஆச்சரியத்துல ஆழ்ந்திருந்தாங்க அது குறிப்பா பாடகரும் மற்றும் நடுவரமா இருக்க சீனிவாஸ் அவர்கள் சொல்லும் போது நம்ம சரியா எப்படி இசை பயிற்சியே இல்லாம அற்புதமா பாடி அசத்தி அதை தொடர்ந்து சினிமாவுலயும் அற்புதமா பாடி மக்கள் மனதை பெரிய அளவுல கவர்ந்த ராஜ் ஸ்டார் ரமணியம்மா மாதிரியே தான் எனக்கு நம்ம அசானியும் தெரியிறாங்க அவங்களும் இசை பயிற்சியே எடுத்துக்காம இப்ப இந்த அளவுக்கு பாடி அழைச்சிருக்காங்க இதே போல பியூச்சர்ல அவங்க படத்துலயும் அற்புதமா பாடுவாங்கன்னு நம்பிக்கை எனக்கு இருக்குன்னு சொல்லி பாராட்டி இருந்தார் இதன் மூலமா நடுவர் ஸ்ரீனிவாஸ் அவர்கள் நம்ம அசானி அவர்களை ராக் ஸ்டார் ரமணி அம்மான்னு சொல்லி அவங்கள பாராட்டி வாழ்த்திருக்காரு கூடவே நம்ம அசானி அவர்கள் தான் இந்த வாரம் ஃபிப்த் டேரக்ட் ஃபைனலிஸ்ட் செலக்ட் ஆயிருக்கான்ட்டு ஒரு செய்தி வெளியாயிருக்கு அது மட்டும் இல்லாம இசை பயிற்சின்னு ஒன்னு எடுத்துக்காமலே இப்போ இந்த அளவுக்கு பாடிய இறுதி போட்டிக்கு வந்திருக்க நம்ம அசானிய பத்தியும் அவங்களுடைய அசாத்தியமான திறமைய பத்தியும் அவங்க ஸ்ரீனிவாஸ் அவர்கள் ராக் ஸ்டார் ரமணியம்மான் பாராட்டியிருக்கிறத பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சரிகமப்ப பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளோ அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க விரும்புறவங்க நம்ம தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸுக்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ